அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய இறை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகத்தை. நாம் சென்ற பதிவிலே தீபதுர்கை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஆசுரி துர்கை பற்றி. லலிதா சகஸ்ரநாமத்திலே ராகஸ்வரூப பாஷாட்யை நமக என்ற ஒரு திருநாமம் வருகிறது. இதன் பொருள் ஆசையாகிற பாசக்கயிற்றை உடையவள். ஆசுரி என்றால் ஆசை, மோகம், மயக்கம் என்றெல்லாம் பொருள். இவற்றிற்கு வசப்பட்டவர்கள் அழிவைத்தான் அடைவார்கள். இந்த மோக பிசாசிடமிருந்து தப்பிக்க இந்த துர்கையின் அருள் தேவை. ஆகவே இந்த அம்மனுக்கு ஆசுரி துர்கை என்று பெயர். அந்த அம்மனை வழிபட்டு இப்பொழுது மகிஷாசுரமர்த்தினியின் 4வது ஸ்லோகத்தை பார்ப்போம். வாருங்கள். ஆயிஷத கண்டவி கண்டிதருண்டவி துண்டிதசுண்ட கஜாதிபதே ரிபு கஜ கண்டவிதாரணச்சண்ட பராக்கிரமசுண்ட மிருகாதிபதே நிஜபுஜதண்ட நிபாதித கண்ட விபாதிதமுண்ட பட்டாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே ஆயிஷத கண்ட விகண்டிதருண்ட விதுண்டிதசுண்ட கஜாதிபதே ரிபு கஜ கண்ட நிவிதாரணச்சண்ட பராக்கிரமசுண்ட மிருகாதிபதே நிஜபுஜதண்ட நிபாதித கண்ட விபாதிதமுண்ட பட்டாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. இதன் பொருள் வெறும் கையையே ஆயுதமாக கொண்டு சண்ட முண்டர்களின் சேனையில் உள்ள யானைகளை அதன் பாகுனுடன் சேர்ந்து கண்ட துண்டமாக வெற்றி கொண்டவளே, நீ வாழிய வாழிய வாழியவே என்று வாழ்த்தி வணங்குகிறேன். எனக்கு அருள் புரிவாயாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி. வணக்கம்.